ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாமுக்கான ஆன்சர் கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்லாம் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெட் பேப்பர் ஒன் டென்டேட்டி கீன்னு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ டெட் பேப்பர் ஒன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 14/10/2022 19/10/2022 உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வச்சுருந்தாங்க. இப்போ அதுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அப்படி நீங்கள் கீழே வந்தால் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக்கியர் ஃபார் டென்டேட்டிவ் கீன்னு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து எக்ஸாமுக்கான டேட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் என்றைக்கு வந்து எக்ஸாமினேஷன் எழுதும் அதுக்கான தேதி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 14/10/19 வரைக்கும் எக்ஸாமினேஷன் வச்சாங்க. நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, ஆஃப்டர்நூனா ஃபார்னூனு கேட்டிருக்காங்க. மார்னிங் எக்ஸாமினேஷன் இருந்தாங்க, ஃபார்னூன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூன் எழுதுவாங்க ஏன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ஆன்சருக்கே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் எழுதுங்க, எந்த பேட்ச் எழுதிங்க அதை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான ஆன்சருக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தா ஏ தான் கரெக்டான ஆன்சர், அந்த மாதிரி செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் மாரி. ஸோ 150 கொஸ்டினுக்கான ஃபுல் ஆன்சருக்கையுமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆன்சர் என்ன எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸோ 150 கொஸ்டினுக்கு உங்களுடைய கொஸ்டின் என்ன, நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அதையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து செக் பண்ணிக்க, அதாவது கொஸ்டின் பேப்பர், அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து ஆல்ரெடி வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், இந்த ஒருக்கு பாருங்கள். சேம் இதே வெப்சைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வியூ கொஸ்டின் பேப்பர்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் வந்து பண்ணால் போதுமானது. உங்கள் நீங்கள் என்ன கொஸ்டின், என்ன கொஸ்டின் கொடுத்து கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் ஷீட் இருந்துச்சு. அதை பார்த்து நீங்கள் என்னென்ன செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அவங்க கொடுத்த ஆன்சர் கீழ் ஏதாச்சும் வந்து தப்பாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஆப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 28/10/2022 31/10/2021 உங்களுக்கான ஆப்ஜெக்ஷன் நீங்கள் வந்து தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து அஃபிஷியலாக ஒரு ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் ஏதாச்சும் வந்து மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ஷன் தெரிவித்து கண்டிப்பாக நீங்கள் கரெக்டான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கணும். எந்த புக்கில் அதுக்கான ஆன்சர் கரெக்டாக இருக்குது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா ஆப்ஜெக்ஷன் நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கோங்க. ஓகே, ஆப்ஜெக்ஷன் எப்படி தெரிவிக்கலாம்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக்கியர் ஃபார் ஆப்ஜெக்ஷன் ட்ராக்கர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாதிரி லாகின் பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கான எந்த எக்ஸாம் டேட்லேருந்து எந்த பேட்ச் எல்லாமே வந்து கொடுத்து சமீத் வந்து கொடுத்தா போதுமானது. ஸோ நீங்கள் எல்லாம் எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் எந்த கொஸ்டினை வந்து அவங்க தப்பாக ஆன்சருக்கு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி கரெக்டான ஆன்சர் நீங்கள் வந்து ரெடி பண்ணி அதுக்கான புக் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும், உங்களுக்கான ஆப்ஜெக்ஷன் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த ஆன்சர் தான் கரெக்டாக அவங்க வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் கீ நடத்த நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுப்பீங்க அப்படின்றத மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வந்து பண்ணுங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.